السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. தென்சென்னை மாவட்டம் மற்றும் மேற்கு மாம்பழம் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் பேரியக்கம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர் பங்கு என்ற சிறப்புமிக்க இந்த கூட்டத்தின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான அழகிய கருத்துக்களை அள்ளி வழங்கிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் பேரியக்கம் தென்சென்னை மாவட்டம் மற்றும் மேற்கு மாம்பழம் கிளையைச் சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். எப்பெல்லாம் முடியும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் பேச வந்திருக்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு இங்கே உட்கார்ந்து பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? வீட்டில் அந்த சுதந்திரம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்களா? ஏன்னா அதையும் கேட்கணுமே. சில பேர் வெளியில் தான் சுதந்திரம், வீட்டுக்கு போனால் சுதந்திரம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏங்க மொழிக்கு தாய்மொழி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டால், தந்தை தான் வீட்டுக்கு போனால் பேசுகிறதே கிடையாதுல்ல, அதனால தான் தாய்மொழி. அதான் ஒரு ஆள் சொன்னார், இந்த ஆம்பளைலாம் வீட்டுக்கு போனால் செல்ஃபோன் மாதிரி தான், என்ன சுவிட்ச் ஆஃப் தான். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஓரளவு சுதந்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை பற்றி பேசுனாங்க, கம்மியாக இருக்குதேண்டு, அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னு கேட்டால், எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணங்கள் பெரிது. எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதல்ல முக்கியம், எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். பத்ரு யுத்தத்தில் குறைவானவர்கள் தான் இருந்தாங்க, வெற்றி வாகை சூடினாங்க. அதுபோன்று தான் நீங்கள் பத்ரு போர்ப்படை வீரர்களை போன்றவர்கள். இப்படி ஒரு தலைப்பு போட்டு கூட்டம் நடத்துகிறோம் பாருங்க, இதுவே நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர் பங்கு. ஏங்க இந்த நாட்டில் எத்தனை மதம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க? யாராவது இந்திய விடுதலை போரில் இந்த மதத்தினர் பங்கெடுத்து கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களாங்க? இல்லைங்க. இது இஸ்லாம் இருந்தால் அந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்தியாவில் முஸ்லீம்களுடைய வரலாறு தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் இப்படி கூட்டம் போட்டு சொல்ல தேவையில்லை, பாட புஸ்தகத்திலையும் போட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்த சமூகத்திற்கு இழைத்தவர்கள் இந்திய வரலாற்று ஆசிரியர்களும் இந்திய அரசுகளும் தான். அதனால் அரசு செய்ய வேண்டிய வேலையை, இந்திய வரலாற்று ஆசிரியர் செய்ய வேலையை இன்னைக்கு நாம் செய்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கிறாரு, அதுதான் உண்மை. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்துகிறோம். ஆனால் அரசு வெக்கப்படணும், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த சமூகம் செய்கிறது. நாமல்லவா இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கணும், இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டியிருக்கணும் என்று இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும். அது செய்யாத ஒரு விளைவு தான் இப்படியெல்லாம் நாம் தலைப்பிட்டு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆங்கிலேயர்களை பற்றி சொன்னாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வந்தது எப்படி? வியாபாரம் செய்யறதுக்கு தான் வந்தாங்க. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. போனால் போயிட்டு போது வியாபாரம் செய்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டால், கடைசியில் இந்த நாட்டையே புளிச்சுக்கிட்டு நம்மையெல்லாம் அடிமையாக்கி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒண்டை வந்த மாடு ஊர் மாட்டை விரட்டி அடிச்சிச்சான். அந்த மாதிரி இங்கே வியாபாரத்துக்குன்னு வந்துட்டு இந்த நாட்டையும் பிடித்து ஆள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விடுதலை போரில் பங்கெடுத்த முஸ்லீம் போராளிகள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள்.
இதற்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் ஒரு சில பேரை பற்றி உங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. நானும் ஒரு சில பேரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னாங்கள்ல, அவங்களையும் கூட நான் அங்கங்கே தொட்டி காட்டவும் விரும்புகிறேன். முதல் முதலாக யூசுப் கான், கமாண்டான் சாஹிப்னு சொல்லுவாங்க, அவர் கமாண்டராக இருந்தார். அதனால தான் கமாண்டான் சாஹிப். சாஹிப்லாம் முஸ்லீம்களுக்கு சொல்லுவாங்க, பிற சமூக நண்பர்கள் எல்லாம் சாஹிபு அப்படின்ட்டு. கமாண்டான் சாஹிப் யூசுப் கான். ஆனால் யூசுப் கான் தான் நிறைய பேருக்கு தெரியாது, மருதநாயகம்னு எல்லாருக்கும் தெரியும். அது எப்போ தெரியும் சொன்னால், மருதநாயகம்னு ஒரு படம் எடுக்க போகிறோம்னு ஒரு ஆள் அறிவிச்சாருங்க. அதுக்கு பிறகு தான், ஓ இப்படி ஒரு ஆள் இருந்தாரா, இந்த யூசுப் கானை பற்றி தான் மருதநாயகம். மதுரையைத்தான் மருதநாயகம். யூசுப் கான் பிறந்தது மதுரை மாவட்டம் பழையூர் அப்படிங்கிற சின்ன ஊரில் தான். ஒரு தையல் தொழிலாளிக்கு பிறந்தவர் தான். அந்த மதுரை தான் மருதை. இன்றைக்கும் கூட மதுரைக்கு பக்கத்தில் கூட கிராம மக்கள்லாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு மருதைக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு தான் கேட்பாங்க. இப்போவும் கூட அந்த மதுரையை மருதன்னாங்களா, அந்த மதுரை நாயகம் தான் மருதநாயகம். ஆனால் அந்த படம் இன்னும் எடுக்கலை, அதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறது வேறு விஷயங்களும் வச்சுக்கிறாங்களேன். ஆக இந்த சினிமா படம் எடுக்க போகிறதுனால மருதநாயகம் என்றால் யாரோ ஒரு போராளி இருந்திருக்கிறார், அந்த அளவுக்காவது விஷயம் போயிருக்குது. இவர் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார் ஆங்கிலேயர்களுக்கு, பிடிக்கவே முடியலையில. கடைசியில் எப்படி நம்ம பிடிச்சாங்க, ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்த நிலையில் துஹர் தொழுகையில் தொழுது கொண்டிருக்கும் போது தான் அவர்கள் பிடிபட்டார்கள். அவர்களை பிடிக்க முடியாது அந்த நேரத்தில். காட்டி கொடுத்தது யாரு, மார்ச்சண்ட் சீனிவாச ராவ். இப்போ புரியுதா, தியாகம் எங்கே இருக்குது, துரோகம் எங்கே இருக்குன்னு புரியுதா? இப்போ எந்த மாதிரி, இப்போ யூசுப் கானுடைய அவர்களுடைய தர்கான்னு கூட சொல்லலாம், கபில் இருக்கிற இடம். இன்னைக்கு செம்மட்டிபுரம்னு இருக்கு மதுரைக்கு பக்கத்தில், அங்கே போனால் ஜியாரத்து செய்யலாம், அங்கே தான் இருக்கிறார்கள். அப்போ மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தவர்கள் தான் யூசுப் கான். அடுத்ததாக திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாய் அலஹி, மைசூர் வேங்கை அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இவங்க முன்னால் கூட சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா அவர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் வஃபாத்தான உடனே ஜெனரல் ஹாரிஸ் சொன்னார், இந்தியா இன்று முதல் நம்முடையது என்றார். இன்று முதல் இந்தியா நம்முடையது. அந்த வாசகத்தை ஏன் சொல்லணும், இந்தியா முழுவதையும் தனதாக்கிக் கொள்வதற்கு தடையாக இருந்தவர் இந்த திப்பு சுல்தான் தான். அவர் போயிட்டாரா, இனிமே இந்தியா நம்முடையதான், யாரும் தலையா இருக்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு. யங் இந்தியா ஏற்றல காந்தி சொன்னார், இந்த நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் இன்னுயிர் நீத்த தியாகிகளில் மிகச் சிறந்தவர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று அவரே சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட தியாகம். சுதேசி பற்று அப்புறம் நம்ம பேசுவோம். சுதேசி பற்றுன்னு சொன்னால், இந்த நாட்டுடைய பொருளை நாமே வாங்கிறது, வெளிநாட்டு பொருளை புறக்கணிக்கிறது. இந்தியனாக இரு, இந்திய பொருளையே வாங்கு, தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பி இந்தியன் பை இந்தியன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. மற்றவங்கள்லாம் இந்திய பொருளையே வாங்கு அப்படி பிரச்சாரம் பண்ணுவார். மைக்கு பார்த்தா ஜப்பான் நாடுலன்னு வந்தது. அதை வச்சு தான் அவர் பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. ரோட்டில் ஒரு லாரி போகுது, மரங்களை வெட்டாதீர் அதில் எழுதியிருக்குது. அந்த லாரியில் போகிறதே வெட்டப்பட்ட மரங்கள் தான், சொல்றதுக்கு செயலுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹிவர்கள் அந்த சுதேசி பற்றில் எவ்வளோ உறுதியாக இருந்தால் தெரியுமா, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான உப்பை கூட எனது உணவிலே சேர்க்க மாட்டேன் என்றார்கள். அப்படிப்பட்ட உறுதி. அதே போல வீரத்தை ஊட்டினார்கள். அடிமை வாழ்வு அவர்கள் வெறுத்தார்கள். இந்த ஆங்கிலேயருக்கு அடிமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஆடுகளாக இருந்து நூறாண்டு வாழ்வதை விட புலியாக இருந்து ஒரு நாள் வாழ்வதே சிறந்தது என்றார்கள். அப்படின்னா என்ன, அடிமை இந்தியாவிலே 100 வருஷம் வாழ்வதை விட சுதந்திர இந்தியாவில் ஒரு நாள் வாழ்ந்துவிட்டு சென்றாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு. அது மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு 100 வருஷம் வாழ்றதை விட அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று ஒரு நாளாவது வீர வாழ்வு வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு மரணித்து போதுமே என்கின்ற கருத்தை அவங்க சொன்னாங்க. அந்த திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சிறு வயசில் இருந்தே வீர தீர விளையாட்டுகளில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், புலியோடவே சண்டை போட்டார்கள், அதில் வெற்றியும் கண்டார்கள். அதில் சில பேர் அவங்கள தாயார் வந்து பார்த்து, உங்கள் மகன் யார் தெரியுமா, புலியோடு சண்டை போட்டு வெற்றி கண்டவராச்சா அப்படின்னாங்க. அப்போ அந்த தாய் சொன்னாங்க, பிள்ளைகளா இது உங்களுக்குத்தான் ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் இல்லைன்னாங்க. ஏன் தெரியுமா, என் பிள்ளை அப்படிலாம் வளர்த்தேன் அப்படின்னாங்க. என் மகன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பால் கொடுத்தேன்ல, ஒரு செஞ்சில் தான் பால் கொடுப்பேன், அப்படி வளர்த்தேன் என் மகனை.
என் மகனுக்கு நான் பால் கொடுத்த போதெல்லாம் சலவாத்தை சொல்லி சொல்லி அமுது ஊட்டினேன், அப்படி வளர்த்தேன் என் பிள்ளையை, வீரனாகத்தான் அவன் இருப்பான் என்றார்கள் அந்த தாய். அப்படிப்பட்ட திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக சொல்றதா இருந்தால் பகதூர் ஷா, டெல்லி மன்னர் பகதூர் ஷா, இவர் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார். அடுத்து இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவர்களெல்லாம் அவங்கவுங்க தான் உண்டு தகால் உண்டு இருந்தாங்க. அப்போ சொன்னார் பகதூர் ஷா, நீங்களெல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒன்று சேருங்க, ஒரு கூட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்துங்க, உங்களுக்கு என் ராஜ்யத்தை தந்துடுறேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயர்கள் எதிர்க்கலாம். எங்கே வந்தாங்க கடைசியில் பகதூர் ஷா அவர்களை அந்த ஆங்கிலேயர்கள் கைது செஞ்சாங்க. ஜீனத் மகள் அப்படிங்கிற தனி ஒரு வீட்டிலே தான் சிறைவாசத்தில் வச்சாங்க அந்த ஆங்கிலேயர்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள், இப்போ முன்னால் கூட சொல்லி காட்டாங்க, ஒரு நாள் ஒரு தட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடப்பட்டிருக்கிறது, வருகிறது. பகதூர்ஷா பார்க்குறாங்க ஏதோ உணவு வகைகள் வருகிறது, சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. கிட்ட வந்த உடனே துணியை எடுக்கிறாங்க, அங்கே இருந்தது உணவு வகைகள் அல்ல, மனித தலைகள். அவர்களை அவர்கள் ஈண்டெடுத்த ரெண்டு மகன்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி இருக்கும் பெத்த மனசல்லவா, எவ்வளவு பாடுபட்டிருக்கும், என்னமா கலத்து போயிருக்கும். ஆனாலும் கூட கொஞ்சம் கூட அழுவலை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. அந்த கண்ணீர் தானே தண்ணீர், அந்த பொதுவாக சொல்லுவாங்கல்ல இரத்த கண்ணீர் அப்படிம்பாங்க, எதுவுமே வரலை. அந்த நேரத்தில் மேஜர் ஹட்சன் அவர் தான் கேட்குறார், பதுர்ஷா அவர்களே என்னங்க நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்க இரண்டு பிள்ளைகளுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு இந்த தட்டில் வைக்கப்பட்டிருக்கு, பார்த்து கொஞ்சம் கூட அழுவாமல் இருக்கிறீங்க, ஏன் உங்கள் கண்களில் கண்ணீர் வத்து போச்சா? பகதூர் சார் சொன்னார்கள், அரசர்கள் அழமாட்டார்கள், அரசர்கள் அழமாட்டார்கள். அதில் எல்லாம் அடங்கி போச்சு. கடைசியில் 1858 இந்தியாவிலிருந்து பர்மாவுடைய தலைநகர் ரங்கூன் நகருக்கு அவர்கள் நாடு கடத்தப்படுறாங்க. போகின்ற போதே இந்தியாவினுடைய மண்ணிலே ஒரு பிடி மண்ணையும் எடுத்து சென்றார்கள். நான் போகிறேன், அங்கிருந்து திரும்ப வருவேன்னு உறுதி கிடையாது, அங்கே நான் நல்லடக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது, அப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டால் எனது மண்ணறையிலே கபரிலே இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிடி மண் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மண்ணை எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் அங்கே தான் வஃபாத் ஆனாங்க, அடக்கம் செய்யப்பட்டது, இந்திய மண்ணும் அந்த கபரிலே வைக்கப்பட்டது. பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கபர் இந்த இடத்துக்கு போனார், அவர் சூழலை இருந்து அவருடைய சகாக்கள்கிட்ட சொன்னார், இந்த உலகத்திற்கு இந்திய மக்கள் ஆண்மை மிக்கவர்கள், வீரம் சிறந்தவர்கள், தீரமிக்கவர்கள் என்று எடுத்துக்காட்டிய மகா புருஷர் தான் இந்த பகதூர் ஷா என்று புகழாரம் சூட்டினார். இந்த பகதூர் ஷாவை எத்தனை பேர் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவருடைய இரண்டு பிள்ளைகள் யார் தெரியுமா, மிர்சா மகள் ஹலிர் சுல்தான், இரண்டு மகன்கள், அவங்களுடைய மகன்களுடைய தலைகள் தான் துண்டிக்கப்பட்டிருந்தன. தங்களுடைய ராஜ்யத்தை துறந்தார், இந்த நாட்டின் விடுதலைக்காக தான் ஈந்தளித்த பிள்ளைகளையும் இழந்தார் மன்னர் பகதூர் ஷா இந்த நாட்டின் விடுதலைக்காக. அடுத்து இன்னொரு வரை நாம் அடையாளம் காட்டுவதாக இருந்தால் மௌலவி அகமதுல்லா ஷா, உலமா பெருமக்கள் எல்லாம் பெருமைப்படத்தக்க வகையில் வாழ்ந்தவர்கள். இன்னொரு சிறப்பும் இவருக்கு இருக்குது, அவங்களுடைய சொந்த ஊர் தமிழ்நாடு சென்னை தான், வாழ்ந்தது தான் வடநாடு. ஆனால் மௌலவி அகமதுல்லா ஷா பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கையில் இறை வேதம், மறுக்கையில் நபி போதம், இருக்கையில் நமக்கென்ன தயக்கம், ஏன் ஹனீஃபா பாடினாங்கல்ல அந்த மாதிரி, இந்த மௌலவி அகமதுல்லா ஷா ஒரு கையிலே வாள், இன்னொரு கையிலே பேனா என்று இரண்டு ஆயுதங்களை கொண்டு போராடியவர். இவர் ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் சிம்ம சொப்பனமாக இருந்தாருங்கிறது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, இவரை கொண்டு வரக்கூடியவர்கள், இவரை அடையாளம் காட்டக்கூடியவர்களுக்கு 50,000 வெள்ளிக்காசுகள் என்று அறிவித்தார்கள் அந்த ஆங்கிலேயர்கள். 50,000 வெள்ளிக்காசு அந்த காலத்தில், ஏன்னா ஃபைசாபாத் சிறையில் தான் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். சிப்பாய் கழகம் போல சொல்லி காட்டாங்கல்ல, முதல் சுதந்திர போர் என்று அடையாளம் காட்டப்பட்டதில் 1857 சிப்பாய் கழகம், சிப்பாய் கிளர்ச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க, அதைத்தான் முதல் சுதந்திர போர் என்று வரலாறு எழுதி வச்சுட்டுருக்கிறாங்க. அந்த வருஷம்தான் அந்த கிளர்ச்சியின் போது தான் ஃபைசாபாத் சிறையில் இருந்த இவரெல்லாம் விடுவிக்கப்பட்டார்.
அந்த நேரத்தில் அயோத்தியில் மன்னனாக இருந்தவன் ஜெகன்நாத் சிங் கடிதம் எழுதினாங்க மௌலி அப்துல்லா ஷா. ஆங்கிலேயர்கள் நம்மளாம் எத்தனை கேட்கணும், நம்ம நாட்டை அவன் பிடிச்சி ஆண்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் மன்னராக இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, பொருளாதார உதவி அப்படின்ட்டு. ஆ, நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லிவிட்டான். இதை நம்பி போனாங்க மௌலவி அகமதுல்லா ஷா. கோட்டை கதவு திறக்கப்படுது, உள்ளே போகிறாங்க, திறக்கப்பட்ட கதவு மூடப்படுது. அடுத்த வாசல் உள்ளே நுழைகிறாங்க, அங்கேயும் கதவு மூடப்படுது. அடுத்த வாசல் உள்ளே நுழைகிறாங்க, கதவு மூடப்படுது. ஏதோ விபரீதம் நடக்க போகிறது என்று அப்போதே புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஜெகன்நாத் சிங் மன்னர்னால அவனுடைய தம்பி பல்தேவ் சிங் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டு கொண்டான். அந்த மௌலி அகமதுல்லா ஷா அந்த குண்டை நெஞ்சிலே சுமந்த வண்ணமாக கீழே சாய்ந்தார்கள், மண்ணிலே சாய்ந்தார்கள். நான் கூட சொல்றது உண்டு, அந்த நேரத்திலே அந்த குண்டு என்ன தெரியுமா நினைச்சிருக்கும், ஏன் கொன்றவன் யார், ஒரு இந்தியன், கொல்லப்பட்டவர் ஒரு இந்தியர், கொன்றவன் ஒரு கோழை, ஆங்கிலேயர்களுக்கு சாதமா இருக்கணுங்கனால செஞ்சான், ஆனா இந்த நாட்டுக்காக வேண்டி கொல்லப்பட்டார்கள் மௌலவி அகமதுல்லா ஷா. அந்த குண்டு என்ன நினைத்திருக்கும், மௌலவி அகமதுல்லா ஷாவுடைய உள்ளத்திலே பாய்ந்த அந்த குண்டு என்ன தெரியுமா நினைச்சிருக்கும், ஒரு கோழையின் துப்பாக்கிக்குள்ளே இருப்பதை விட இந்த ஏழையின், இந்த ஒரு வீர திருமகனின், ஒரு அறிஞனின், ஒரு தியாகியின் உள்ளத்திலே இருப்பதைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன் என்று அந்த குண்டு கூட சொல்லியிருக்கும். அப்படிப்பட்ட கடைசியில் இவருடைய உடலை அந்த ஆங்கிலேயர் ஒப்படைச்சிட்டாங்க சமீபத்தில் முகாமிட்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு. அவங்க தலையை வெட்டி கம்பிலே கோர்த்து பார்வைக்கு வைத்தார்கள். எங்களை எதிர்த்தவர்களுடைய நிலை இப்படித்தான், அப்படி காட்டுவதற்காக அப்படி செஞ்சாங்க. அந்த மௌலி அகமதுல்லா ஷாவுடைய அந்த தீரத்தை பார்த்தீங்களா, சரி அவர்களை காட்டி கொடுத்தது யார், ஒரு இந்தியன் என்று சொல்லக்கூடியவன் தானே. காட்டி கொடுக்கும் எட்டப்பர்கள் தமிழகத்தில் மட்டுமில்லை வடபுலத்திலும் இருந்திருக்கிறார், அவர்கள் தான் இப்படி. அதே போல பாருங்க, இன்னொருவரை சொல்வதாக இருந்தா பீர் அலி, பாட்னாவை சார்ந்தவர்கள், புத்தக வியாபாரியின் மகன், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், பாட்னா சுதந்திர இயக்கம் அப்படி ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர், மிகப்பெரிய தியாகி, புரட்சி வீரர், மக்களுக்கு மத்தியிலே ஒரு மறுமலர்ச்சியும் புரட்சியும் தோற்றுவித்துக் கொண்டிருந்தார். இவரும் கைது செய்யப்படுகிறார், தூக்கு தண்டனை தான் அவருக்கு. ஏன், அந்த ஆங்கிலேயர்கள் என்னன்றா, அவங்களுக்கு எதிராக யார் செயற்பட்டாலும் கழகக்காரர்கள், கழகக்காரர்களுக்கு தண்டனை என்ன, தூக்கு தண்டனை. அந்த நேரத்தில் பாட்னாவுடைய நகர ஆணையராக இருந்த டெய்லர் சொன்னாரு அந்த பேர் அள்ளிட்ட, ஒன்றும் இல்லை, உங்களோட உயிரை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம், நீங்கள் பிழைச்சிட்டு போகலாம், நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், என்ன தெரியுமா, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டம் தீட்டாங்களோ அவங்கள காட்டி கொடுங்க, எங்களுக்கு யாரெல்லாம் எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்களோ அவங்கள காட்டி கொடுங்க, உங்களை நாங்கள் விட்டுடுறோம். அப்போ பேர் அள்ளி சொன்னாங்க, எங்கள் நாட்டுக்கு எதிரிகளாக இருக்கிற உங்களிடம் என் நாட்டு சகோதரர்களை காட்டி கொடுப்பதா, என்னப்பா கேட்குறீங்க, என்னோட உயிரை எடுங்க, தூக்கில போடுங்க, என் இடத்தை நிரப்புவதற்கு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வருவார்கள், ஒன்ன நினைவில் வைங்க, எங்களைத்தான் தூக்கிலே போட முடியும், எங்கள் குறிக்கோளை தூக்கிலே போட உங்களால் முடியாது, எங்களைத்தான் உங்களால் தூக்கிலே போட முடியும், எங்களுடைய சுதந்திர வேட்கையை உங்களால் தூக்கிலே போட முடியாது என்று சொன்னாங்க, தூக்கிலிடப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வந்தார்கள். பொதுவா சொல்லுவாங்கல்ல, போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள், அது அங்குதான் நடந்தது. ஒரு போராளி புதைக்கப்பட்டால் ஆயிரம் ஆயிரம் போராளிகள் வந்து விட்டார்கள். அந்த பீரழியும் இப்ப நாம் நினைவு கூறியே ஆக வேண்டும், அப்படிப்பட்ட தியாக சீலராக வாழ்ந்து காட்டியவர். அடுத்ததாக அலி சகோதரர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி, அதனால தான் அலி சகோதரர்கள் பேரு. ஏன் உங்களுக்கு மௌலானான்னு சொன்னால், இவங்க ஆலிம் பெருமக்களாக இருந்தாங்க. இப்போலாம் மௌலானாண்டா வேற இடத்த சொல்கிறாங்க, ஆனால் மௌலானாண்டா ஆலிம் பெருமக்களுக்கு தான் சொல்லணும், அந்த சமூகத்தில் யார் நல்லவரோ அவங்க தான் மௌலானா, சமூகத்தில் மார்க்க ஞானமும் மார்க்க சத்தமும் யார் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் மௌலானா. இவங்க ரெண்டு பேரும் ஆலிம் பெருமக்களாக இருந்ததுனால மௌலானா அப்படின்றே பேர். இவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், 1920 ஈரோட்டிலே மஜ்லிசுல் உலமாவுடைய மூன்றாவது மாநாடு நடக்குது.
ஒரு இந்தியா ஃபுல்லா முதல் மாநாடு வேறு இடத்துல, ரெண்டாவது மாநாடு இன்னொரு இடத்துல, மூணாவது மாநாடு ஈரோட்டில் நடக்குது. மௌலானா முகமதில் வந்திருக்கிறாங்க. ஏன் அவர்களும் ஆலிம் பெருந்தவை தானே வந்திருக்காங்க. அங்கே வந்தது பிறகு ஈரோட்டில் ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஈவேரா பெரியார், அவரை பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. ஈவேரா பெரியார் தன்னுடைய மனைவி, மக்கள், மற்றவங்களை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் அழைத்து வச்சுக்கிட்டு, அவருடைய மனைவி, அவருடைய உறவினர்கள் எல்லாம் அழைத்து வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இவர் யார் தெரியுமா, மௌலானா முகமதில் அறிமுகப்படுத்துகிறாரு பெரியார், இவர் யார் தெரியுமா, உலகமெல்லாம் காந்திக்குள்ளே அடக்கம், அந்த காந்தி இந்த மௌலானா முகமதினுடைய சட்டை பைக்குள் அடக்கம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகமே காந்தி என்ன சொன்னாலும் கேட்கும், காந்தி என்ன சொன்னாலும் உலகம் கேட்கும், ஆனால் அந்த காந்தி முகமது அலி மௌலானா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பார் அப்படிங்கிற கருத்தில் அவங்க சொன்னாங்க. அதே போல் வட்டமேஜர் மாநாட்டுக்கு இந்தியாவின் சார்பாக பேச போனது யார், மௌலானா முகமது அலி. 1930 போனாங்க வட்டமேஜர் மாநாடு. அந்த நேரத்தில் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இருந்து கூட இருக்கிறாங்க. ஏன், உடம்பிலே ஜுரம் இருந்தாலும் உள்ளத்திலே உரம் இருக்கிறது என்பதை அங்கே காட்டினாங்க. அவங்க சொன்னாங்க, இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் தந்தாதான் என் நாட்டுக்கே நான் போவேன், இல்லைன்னா நான் எங்கே உட்காந்துருவோம் அப்படின்ட்டாங்க. அடிமை மண்டா இருக்கும்போது நான் போகவே மாட்டேன், அந்த மாதிரி அங்கே இருந்துட்டாங்களே. 1931 அவருடைய ரூஹு பிரிகிறது, அங்கே இருந்துட்டாங்க. ரூஹு பிரியுது, உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் நாடுகள் 22 அந்த உடலை எங்கள் நாட்டுக்கு தாங்க, நாங்கள் எங்கள் நாளில் அடக்கம் செய்கிறோம் வேண்டுகோள் வச்சாங்க. கடைசியில் பைத்துல் முகத்தசுக்கு பொறுப்பாளராக இருந்த அமீருல் ஹுசைனி என்பவர் சொன்னார், இங்கே அனுப்புங்க, இந்த புனித மண்ணில் அவரை நாங்கள் நல்லடக்கம் செய்யப்படுறோம். கடைசியிலே மௌலானா முகமது அலி உடைய அந்த புனித உடல் பைத்துல் முகத்தசுக்கு அருகிலே தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர்கள் இஹ்லாசான நிஜத்தோடு இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தனால, தியாம் செஞ்சனால அல்லாஹ் கொடுத்த சன்மானம் வெகுமதி, அது புனித இடத்திலே நல்லடக்கம் செய்யப்படுகிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்ததான். அந்த மௌலானா முகமது அலி ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அப்போது காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு அல்லாட்ட துவா செய்கிறாங்க, இறைவனே என்னுடைய இந்தி திருநாட்டிற்கு சுதந்திரத்தை தா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்து கேட்ட வாசகம்தான் இப்பொழுது நாம் நினைவு கூறத்தக்கது, சிந்திக்கத்தக்கது. அதுக்கு அடுத்து நம்ம சொன்னாங்க, முதலாவது சொன்னது என்ன, எனது இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரத்தை தா, சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வை தா அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு பார்க்குறோமே எவ்வளவு அற்புதமான ஒரு துவாவை அங்கே அப்போ செஞ்சாங்கிறது இன்னும் பார்க்குறாங்க. பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம்ன்றி பூச்சாண்டு காட்டிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்லாத்திற்கு வாழ்வை தான் அன்றே கேட்டாங்க. அரசியல் சாசனத்தில் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, அவரவர்கள் அவர்களுடைய மதத்தின் பிரகாரம் மார்க்கத்து பிறகு நடக்கலாம் என்று. ஆனால் பொது சிவில் சட்டம் என்று ஒரு பேயை பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த சமூகத்தை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் மற்றவர் கூட என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ பொது சிவில் சட்டம்டா முஸ்லீம்களுக்கு எதிரானதான் அப்படின்னு சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அப்படி ஒரு பொது சிவில் சட்டம் வந்தால் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்து சமயத்தை சார்ந்த எத்தனையோ சமூகங்களுக்கும் அது எதிரானா தான் இருக்கும். திருமண முறைன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் இந்து மதத்தினர், அவர்கள் எத்தனையோ சமூகங்களாக இருக்கிறாங்க, எத்தனை பிரிவுகளாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு முறையின் பிரகாரம் திருமணத்தை நடத்துகிறாங்க. நீங்கள் சட்டம் வந்துருச்சு வைங்க, திருமணம் இப்படித்தான் நடக்க வேண்டும். நம்ம இருக்கிற என்ன, இந்து சமயத்தை சார்ந்த எத்தனை சமூகங்கள் அதை எதிர்க்கும், பின்னால் அது உண்மை விவரம் தெரியாமல் தான் இது முஸ்லீம்களுக்கு எதிராக தான் சும்மா உட்காந்துட்டாங்க சில பேர். பொது சிவில் சட்டம் வரட்டும் அப்போ தெரியும், எல்லாரும் சேர்ந்து எதுக்கணுங்க, என்ன இவங்க யார், இது எல்லாம் இந்த காவிகள் கூக்கள் தானே, இதெல்லாம் காவிகள் தான் இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், எல்லோரும் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, நடைமுறை சாத்தியமா, என்னங்க மாநிலத்துக்கு மாநிலம் சட்டம் வேறப்படுது வரி விதிக்கிறதுல, அது ஒரே இதை கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம், இது யாரும் உங்களை எதுக்காக போகிறாங்க, இந்தியா முழுவதுக்கும் மாநிலம் முழுவதும் ஒரே வரி தான் பொருள்களுக்கு கொண்டு வாங்க, யாரும் எதுக்க போகிறாங்களா, கொண்டு வர முடியலை உங்களுக்கு, பெட்ரோல் விலை டீசல் விலை சென்னைக்கு ஒரு விலையா, டெல்லிக்கு ஒரு விலையா, மும்பைக்கு ஒரு விலையா, அது என்னது, எல்லாம் கவர்மெண்ட் தான் தீர்மானிக்குது, ஏன் ஒரே விலையை தீர்மானிங்களே, ஒரே பெரிய சட்டம். அதே போல மத அறுத்துதல் சட்டம் அதை கொண்டு வரலாம், குஜராத்தில் உள்நாட்டு சரக்கும் கூடாது வெளிநாட்டு சரக்கும் கூடாது, ஏன்னா காந்தி பிரதம் பண்ணலாம்.
ஏன் காந்தி பிறந்த மாநிலம் பார்க்குறீங்க? காந்தி பிறந்த நாடு தானே இந்தியா, இந்தியாவுக்கு கொண்டு வாங்கலை. ஏன் ஒரு காந்திய நாட்டு இந்த தேசிய தந்தையை மாநில தந்தையாக கொண்டு போய் ஆக்குறீங்க? தேசிய தந்தை தானே அவர் பிறந்த இந்த நாட்டிலே மதுரைக்கு கூட கொண்டு வரலே தானே சட்டத்தை. இப்போ பீகாரில் கொண்டு வந்திருக்காங்க பாராட்டணும். தமிழ்நாட்டில் உள்நாட்டு சரக்கு கூடாது, வெளிநாட்டு சரக்கு கூடும். அங்கே பாண்டிச்சேரியில் உள்நாடும் சரக்கும் கூடும், வெளிநாடு சரக்கும் கூடும். என்னங்க சட்டம் வச்சிருக்கிறீங்க? ஒரே சட்டமா இதை கொண்டு வாங்கல, யாரும் எதுக்க போறாங்களா? ஏன் மற்றவர்களுடைய உணர்வுகளில் ஏன் விளையாடுகிறீர்கள்? மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலே விஷயத்திலே ஏன் விஷத்தை புகுத்துகிறீர்கள்? அதான் எங்களுடைய கேள்வி. சரி, இப்போதான் நீங்க நினைச்சு பார்க்கணும், மௌலானா முகமது அலி அப்படி ஒரு பிரார்த்தனை அன்றைக்கு ஏன் செய்தார்கள்? இந்தியாவிற்கு விடுதலையை தா, விடுதலை பெற்ற இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வை தா இறைவனே என்று அப்போது ஏன் அவர்கள் கேட்டார்கள் என்பதை இப்போது நாம் நினைத்து பார்க்கிறோம். அதுபோல் இன்னொரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், கப்பல் ஓட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் எல்லாருக்கும் தெரியும். கப்பல்னு ஒன்று இருந்தால் தானே ஓட்ட முடியும். அந்த கப்பலை வாங்கி கொடுத்தது யாரு? அதுக்கு அதிக பொருளை கொடுத்தது யாரு? அல்ஹாஜ் ஃபக்கீர் முகமது. அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தவரை, கப்பலை வாங்கி கொடுத்தவரை மறந்துட்டாங்க. ஓட்டுனவரை அவ்வளோ பொழுது பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா வாங்கி கொடுத்த மறந்தாங்க? அவர் முஸ்லீம் ஆச்சே. இதே முஸ்லீம் அல்லாதவங்களும் பணம் வாங்கி கொடுத்துக்கிறது வாவு சிதம்பரனாரை விட இவர் பேரை பெருசாக போட்டிருப்பாங்க. இவர் தான் வாங்கி கொடுத்தார் இந்த கப்பலை என்று முஸ்லீம் ஆகி போச்சே. அதுபோல் ஹிலாஃபத் இயக்கம், காந்தி வந்தார் சென்னைக்கு. அப்போ ஜமால் முகமது, இன்னைக்கு ஜமாலி அரபி காலேஜ் இருக்குதுல்ல, அதை அந்த காலேஜ் நிறுவியவர்கள் ஜமால் முஹியுத்தீன். அவருடைய மகனார் தான் ஜமால் முகமது. இன்னைக்கு திருச்சி ஜமால் முகமது காலேஜுங்கிற அவங்க பேரில் உள்ளே தான். அவங்க அந்த செக்கு கொடுத்தாங்க, எதையுமே எழுதலை, வெற்றி செக்காக கொடுத்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை நீங்களே நடப்பிக்கிறீங்கன்னு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஜிடி பிர்லா கூட அந்த அளவிற்கு அந்த நேரத்தில் உதவி செய்யவில்லை, ஜமால் முகமது அவர்கள் உதவி செய்தார்கள். இது யாராவது பள்ளிக்கூட புஸ்தகத்தில் போட்டிருக்காங்களா? கிடையாதுங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இன்னொன்று, இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி இந்த சமூகம் எத்தனையோ இழப்பையும் சந்தித்திருக்கிறது. அதில் ஒன்று தான், ஆலிம் பெருமக்கள் ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க, ஆங்கில மொழியை படிப்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தாங்க. எந்த மொழியாவது படிப்பதற்கு தலையாக இருக்க நம்ம மார்க்கத்தில் இல்லைங்க. எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆங்கில மொழியை படிக்கக்கூடாது ஃபத்வாவை கொடுத்தார்கள். அது இன்றைக்கு பேசப்படுது, அவர்கள் கொடுத்தது சரியா இல்லையா இன்றைக்கு பேசப்படுகிறது, அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் கொடுத்தது சரிதான் என்று இன்றைக்கு நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்ததுனால இந்த சமூகம் இழப்பை சந்தித்து இருக்கிறது சந்தேகமே கிடையாது. ஏன் நிறைய பேர் படிக்கலையில், ஆங்கிலவனுடைய ஆட்சி காலத்தில் நிறைய வேலைகளுக்கு கூட நம்ம மக்கள் போக முடியலையே. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவங்களும் வேலைக்கு போய் சேர்றாங்க, நம்மவங்க போகலை. ஏன் படிக்கலை? எப்படி சிந்திச்சாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், காதலர் தினம் கொண்டாடுறாங்களே, இது என்ன இந்திய கலாச்சாரமா தமிழ்நாடு கலாச்சாரமாங்க? மேற்கத்திய கலாச்சாரங்க. எப்படி இந்த நாட்டில் ஊடுருவியது? ஆங்கில மொழி இருக்கிறதுனால தான். அதனால தான் நம்ம உளமாக்கள் சொன்னாங்க, இவனும் போகணும், அவன் மொழியும் போகணும், அப்போதான் அவன் கலாச்சாரம் ஒழியும். இல்லைன்னா அவன் பாட்டு போயிடுவான், அவன் கலாச்சாரத்துக்கு விட்டுவிட்டு போயிடுவான். ஒத்து வருமா இந்தியாவிற்கு காதல் தினமெல்லாம் ஒரு இஸ்லாத்துக்கு புறமானங்கள் நம்மளாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு உகந்ததா, தமிழக கலாச்சாரத்துக்கு உகந்ததா அது? இல்லை இல்லை. அதனால தான் அப்படி சொன்னாங்க, நடு ரோட்டிலே பெண்களை வைத்து போராட்டம், இது ஆங்கிலேய கலாச்சாரமாச்சே. இன்னைக்கு முஸ்லீம் பயன் தாங்கிகளும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த யூதர்கள் நசாரா கொலை செயல்பாட்டை இன்னைக்கு முஸ்லீம் பெயர் தாங்கிகள் சில அமைப்புகளை பெயர் வச்சுக்கிட்டு நம்முடைய இஸ்லாமிய பெண்களை நடு ரோட்டிலே நிற்க வைத்து காட்சி பொருளாக்கி இருக்காங்களே. இப்போ புரியுதா நம்ம உலமா பெருமக்கள் ஏன் அன்றைக்கு ஃபத்வா கொடுத்தாங்க? ஆங்கில மொழியை கற்காதீங்கன்ட்டு. ஆங்கிலேயனும் போகணும், அவன் மொழியும் போகணும், அப்போ அவன் கலாச்சாரமும் சேர்ந்து போகும். இப்போ பாருங்க, அவன் கலாச்சாரம் மற்றவர்கள் மட்டுமா கையில் எடுத்தாங்க, முஸ்லீம் பெயர் தாங்கியாலும் கையில் எடுத்திருக்கிறாங்களங்க. இஸ்லாமிய கலாச்சாரமா நம்ம முஸ்லீம் பெண்களை எல்லாம் நடு ரோட்டில் நிற்க வைப்பது இஸ்லாமிய கலாச்சாரமா? யூத நசாரவுடைய கலாச்சாரம் இல்லை?
அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் தூர நோக்கிலே சிந்தித்து பத்தா கொடுத்தாங்க. ஆனால் அதனால இழப்புகள் உண்டு, அது சந்தேகம் கிடையாது. ஏன், இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த சமூகம் உயிர்களையும் தியாகம் செய்திருக்கிறது, உடைமைகளையும் தியாகம் செய்திருக்கிறது, பல்வேறு இழப்புகளையும் சந்தித்திருக்கிறது. அது உண்மை, இந்த நாட்டுக்காக அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்க, இப்படியெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு நமக்கு. சுதந்திரம் கிடைச்சதுனால அல்லது நஷ்டங்கள் தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டுமே இருக்குதுங்க. மிகப்பெரிய பல நல்ல முன்னேறி இருக்கிறோம், அறிவியலில், மருத்துவத்துறையில், எல்லா விஷயங்களையும் நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அணுகுண்டை வெடிக்க வைத்து உலகத்தை திரும்ப பார்க்க வைத்தோம். உலகத்திலேயே வல்லரசு நாடாக ஆகுவதற்குண்டான எல்லா தகுதியும் இந்தியாவுக்கு உண்டு. அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். வெளிநாட்டர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் உலகத்தையே ஆட்டி படைக்க நினைக்கிற அமெரிக்கா கூட இந்த உலகத்திலே ரெண்டு நாட்டை பார்த்து தான் பயப்படுது. அதுவும் அந்த ரெண்டு நாடுகளும் ஆசிய கண்டத்தை சேர்ந்த நாடுகள். ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. இந்த ரெண்டு நாட்டை பார்த்து தான் அமெரிக்கா பயப்படுதுங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னால் கூட சொன்னாங்க, இரவிலே வாங்கினோம் அப்படின்னாங்கள அசருத்து. அதுக்கு சொன்னாங்க, முஸ்லீம்கள் தான் முதல் முதலாக பெற்றார்கள். இது ஒரு கருத்து, இது நிதர்சனம். ஆனால் ஒரு கவிஞன் இந்த சுதந்திரத்தை மக்கள் முழுமையாக அனுபவிக்கல அப்படிங்கிறதுக்கு வேறு வகையாக சிந்தித்தான். சுதந்திரத்தை இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவில்லை என்றான் அவன். ஷார்ட்டாக சொல்லிட்டான், சுதந்திரத்தை இரவிலே பெற்றோம், இன்னும் விடியலை. அப்படின்னு அர்த்தம், சுதந்திரத்தின் பலனை இந்த மக்கள் முழுமையாக இன்னும் அனுபவிக்கலை. பணக்காரங்கள் தானே, இந்த சுதந்திரம் பணக்காரர்களுடைய நீச்சல் குளங்களை நிரப்பியது, ஒரு ஏழையனுடைய குடிநீர் தொட்டியை நிரப்பவில்லை. அப்படிதான் இருக்கிறது. பணக்காரன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான், ஏழைகள் ஏழைகளாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சுதந்திரத்தினுடைய முழு பலன் இந்த மக்களுக்கு எங்கே கிடைத்தது என்கின்ற சிந்தனையும் அறிஞர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, சுதந்திர தினம் இன்னைக்கு டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க. டிவி நிகழ்ச்சியில் என்ன, காலை 8 முதல் 30 9 அப்புறம் 9 to 9:30 9 to 10 to 10:30 இதெல்லாம் என்ன, இந்த நடிகை பேட்டி, அந்த நடிகர் பேட்டி, இதுதான் சுதந்திர தினம். என்னங்க, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது சம்பந்தமாக பேச வேண்டிய பேராசிரியர்களை அழைத்து வைத்து கொண்டு, சிந்தனை அழைத்து வைத்து கொண்டு, இந்த நாட்டுக்கு யாரெல்லாம் தியாகம் செஞ்சாங்க, சுதந்திரத்துல அருமை என்ன, அதை மக்களுக்கு சொல்றதை விட்டுவிட்டு அந்த நடிகை பேட்டி, இந்த நடிகை பேட்டி, சுதந்திரத்துக்கும் அந்த நடிகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போதான் இப்படியெல்லாம் இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க நான் டிவியை. இப்போ புதுசாக பாரு, இந்த சின்ன பையன் பார்க்கும்பொழுது சுதந்திரத்தை அன்னைக்கு இந்த நடிகைன்னு பேட்டிங்கும் பொழுது அவன் நினைக்கிறான், ஓ சுதந்திரத்துக்காக அந்த நடிகையெல்லாம் பாடுபட்டிருக்காங்க போல தெரியுது அவன் நினைக்கிறான். அந்த மாதிரி கொடுமை தானங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கிறது என்பதற்காக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இப்போ சுதந்திரம் கிடைச்சாச்சு, அதற்கு கூட சொன்னாங்க, என்னங்க நிறைய கொள்ளையர்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ தான் ஒரு வாசம் கூட நினைக்கு வந்தது. பொதுவாக சொல்லுவான், ஒரு இதுவும் ஒரு கவிஞன் தான் சொன்னான், என்ன முன்னால் வெள்ளக்காரன் ஆண்டதும் இப்போ ஆண்டதும் எல்லாம் ஒன்று தாங்க. என்ன, அன்று வெள்ளையர்கள் ஆண்டார்கள், இன்றைக்கு கொள்ளையர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் ஒன்று தான், ஆனால் எல்லாம் ஒன்று தான் சொல்ல முடியாதுங்க. அவன் இருக்கும்போது எவ்வளவு நிர்வாக திறனை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. எத்தனையோ ரயில்வேகளுக்கெல்லாம் பாலம் போட்டு கொடுத்தது யாரு, ராமேஸ்வரம் பாலம், ட்ரெயின் பாலம் யாரு போட்டது, ஊட்டிக்கு ட்ரெயின் பாலம் யார் போட்டது, எல்லாம் வெள்ளக்காரன் செய்ய போலாம், வெள்ளக்காரன் செய்யலன்னு வச்சுக்கிறங்க, உள்ளாரும் போட்டுருப்பாள செய்ய மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக இந்த சென்னையில் இருந்து காரைக்குடிக்குமெல்லாம் போயிட்டு இருந்து இந்த பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை வழியாக அதை நிப்பாட்டி போட்டு எவ்வளோ வருஷம் ஆகி பார்த்து இன்னும் போடலை தண்டவளம் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல தபால் துறை இன்னைக்கு எவ்வளோ அற்புதமான நிர்வாகத்திறன், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார், ஆங்கிலேயன். இன்னொன்று, முஸ்லிம்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட்டதும் ஆங்கிலேயர் காலத்தில் தான். இந்த பாபரி மசூதி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெள்ளக்காரன் இருந்தபோது இந்த காவியங்களை எதாவது செய்ய முடிஞ்சா, முடியலை. ஆனால் சுதந்திரம்னு ஒன்று வாங்கிக்கிட்டு இந்த காவியில் செய்த அநியாயத்தை பார்த்தீங்களா, அதற்கு இந்த அரசு இந்த நாட்டு அரசாங்கம் தானங்க இடம் கொடுத்துச்சு. இரவோடு இரவாக சிலையில் கொண்டு போய் வைக்கிறாங்களாம், அடுத்த நாள் என்ன செஞ்சுருக்கேன்னு அகற்றியிருக்க வேணாம். இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்குமா, ஒரு இறைவுடைய இல்லம் தகர்க்கப்பட்டு தலைமட்டமாக ஆக்கப்படுவதற்கு காரணம் என்ன,
அந்த வைக்கப்பட்ட சிலை அகற்றாதது, அகற்றா மட்டுமல்ல பூட்டி விட்டாக அரசாங்கம். எவ்வளவு நல்ல காரியம், சிலை வச்ச பிறகு தூக்கி எரிஞ்சிருக்கானே அது செய்யல, பூட்டி வச்சுட்டாங்க. உனக்கு இடமில்ல, உங்களுக்கு இடமில்ல. அது கொஞ்ச நாளை கழிச்சு தீர்ப்பு சொல்லுது நீதிமன்றம், திறந்து விடுங்க. யாருக்கு? சிலை வைத்தவனுக்கு அவன் வணங்குறதுக்கு திறந்து விட சொல்லுது. என்னங்க நாடு இது? நம்முடைய இல்லம், நாம் இறைவனுக்காக கட்டிய இல்லம், நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியது. என் நடக்கு அப்ப நாட்டில் என்ன சொந்தம், இதை வெள்ளக்காரன் தான் நடக்க முடியுமா? வெள்ளக்காரன் காலத்தில் ஒரு சிலை கொண்டு போய் வச்சாங்கன்னு வச்சுக்கிறேங்க, என்ன நடக்கும்? தூக்கி அப்ப விட்டு யார் வச்சாலும் கட்டுமே நடவடிக்கை எடுத்துக்க மாட்டான். என் சுதந்திரமா? நீங்க சுதந்திரம் பத்தி சில பேர் பேசுறாங்கல்ல, வஹாபியல் கூட துரோகாக்களை தரைமட்டமாக்குவோம் கேட்டா கருத்து சுதந்திரம். இந்த போலீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, கருத்து சுதந்திரமா? இதா கருத்து சுதந்திரம், ஒன்னை செய் என்று சொல்லலாம், இதை செய்யாதேன்னு சொல்லலாம். ஒரு செயலை செய்வது கூடும் கூடாது அதை தாங்க சொல்லலாம், கருத்து சுதந்திரம். அதை இடிப்பேன், இதை தகர்ப்பேன், இது கருத்து சுதந்திரமா? அப்போ ஒவ்வொரு ஆளும் அவன் அவங்களுக்கு பிடிக்காத மதத்தோட வழிபாட்டு தளத்தில் இடிப்பேன்னு சொல்வது கருத்து சுதந்திரம் போலீஸ் சொல்லுமா? தர்காவை இடிப்பேன் என்று எப்போ சொன்னாலும் குண்டர் சட்டத்தை அவன் கைது செய்திருக்கமானா கேட்டால் கருத்து சுதந்திரமா? கருத்து சுதந்திரம் என்ன தெரியல, அடுத்தவனுடைய மூக்கை தொழுகின்ற வளர்க்குத்தான் சுதந்திரம் பண்ணலாம். ஒரு ஆளுடைய மூக்கை போய் தொட்டுக்கிட்டு ஏன்டா தொட்ட, எனக்கு சுதந்திரம் அப்படிங்கலாமா? மூக்கு வரைக்கும் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? இப்போ அதனால் இப்போ வெள்ளக்காரன் போனதுனால இழப்பு என்ன? பாபரி மசூதி இழந்தோம். ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், இந்த வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கலை, வெள்ளக்காரன் தான் இருக்கணும் வைங்க, பாபரி மசூதி நாம் இழந்திருக்க மாட்டோம். உண்மை அதுதான், எவ்வளவு பலன்கள் உண்டு, ஆனால் எத்தனை இழப்புகளையும் இருக்கும். சரி, இந்த காவிகளை செய்கிறாங்கல்ல, அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்குதா? அவன் செய்கிற தப்புன்னு தெரியுதுல, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்னைக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னா, சில பேர் சில உயிரங்களை, எல்லா உயிர்களையும் எல்லாருமே மதிக்கணும், அதில் சந்தேகமே கிடையாது, உயிர்களை போற்றணும் சந்தேகமே கிடையாது. ஆனால் சில உயிர்களை போற்ற வேண்டும் என்பதற்காக மனித உயிர்களையே கொள்கிறார்களே சில பேர், சில உயிர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக மனித உயிர்களை மிதிக்கிறார்களே, எத்தனை தலித்துகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் சில உயிரினங்கள் விஷயத்தில். நான் கேட்குறேன், மற்ற உயிரினங்கள் உயிரை விட மனித உயிர் மலிவாகிச்சா? சரி, உயிர் என்றால் எல்லா உயிர் தானே, ஏன் சில உயிரினங்கள் விட அவ்வளோ முக்கியத்துவம் மனிதனை விட? அப்போ காவி சிந்தனை தானே. அதே போல் பாருங்க, இன்னைக்கு ஒரு சில சுதந்திரங்கிற அடிப்படையில் காவிகள், இந்த விஷயத்து மட்டுமல்ல மொழி திணிப்பு நடக்கிறது. காலங்காலமாக இந்து மொழியை திருச்சிட்டே வந்தாங்க, இப்போ என்னன்னு சொன்னால் சமஸ்கிருத மொழியை திணிக்க நினைக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்திருக்குதுல, நோக்கம் என்ன? சமஸ்கிருத அந்த செத்த மொழியை உயிர் கொடுக்க போகிறாங்களாம், ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே அந்த மொழியை கொண்டு வர போகிறாங்க. என்ன இது, என்ன போனால் போயிட்டு போகிறாங்க, படிச்சுட்டு போட்டுமே. இந்த மொழி உள்ளே வந்தால் தமிழ் மொழி செத்து போகும், தமிழ் மொழி செத்து போனால் தமிழர்கள் எங்கே? மொழி இருந்தா தாங்க சமூகம் வாழும். இல்ல, நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்களே, இங்கிலீஷ் அந்நிய மொழி பிரச்சனை கிடையாது, அந்நிய மொழி இடத்துலதான் இருக்கும். இந்த நாட்டு மொழியை உள்ளே நுழைச்சா கடைசியில அந்த மொழியை கற்றுக்கொண்டு தாய்மொழியை மறந்துடுவாங்களே. அப்ப தமிழர்களே இல்லையே, இதுக்கு இடம் கொடுக்கலாமா? ஆனால் இந்த இன்னைக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. நான் ஏன் கேட்குறேன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிற அந்த ஒன்றை வைத்து கொண்டு எப்படியெல்லாம் காவிகள் தங்களுடைய சிந்தனைகளையும் திட்டங்களையும் கொள்கைகளையும் மக்களுக்கு மத்தியிலே புகுத்த நினைக்கிறார்கள். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரான செயல்பாடு அல்லங்க, இந்திய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் எதிரான செயல்பாடு தான். அவங்க என்ன, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே மொழி. ஒரே மொழின்னு சொல்லலை, அது காலம் வரும்போது சொல்லுவாங்க. ஒரே சட்டம் சொல்லலாம், ஏன் முஸ்லீம்க்கு எதிராக தான் நினச்சிட்டு, அதனால ஒரே மொழின்னு சொன்னாங்க பிரச்சனை வரும். அதனால் திட்டமாக தான் உங்களுக்கு இந்தியா நாடு முழுவதும் ஹிந்தி மொழி, ஒரே மொழி. அதனால் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்கள், எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில். ஹிந்தியில் எங்கே எழுதப்படுது? ஹிந்தியா படிக்க தெரியாதுல்ல, எங்கே எழுதப்படுது? நோக்கம் அதுதான். இன்னைக்கு கூட சர்க்குலர்லாம் வரும், ஆஃபீஸுகளுக்கெல்லாம் இந்து மொழி இடையில வரும், உள்ள நம்மளுக்கு எதிர்ப்பாங்க, உன்னை பாட்டி வைப்பாங்க, அப்புறம் மறுபடியும் வரும். நோக்கம் என்ன? அப்படியே கொண்டு வந்து ஒரே மொழி. இதைத்தான் செய்ய நினைக்கிறார்கள் சில பேர். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேசபக்தர்களாம், அவங்களுக்கு தேச துரோகிகளுக்கு பேர் தேசபக்தர்கள். கண்ணங்கரேண்டு இருக்கவனுக்கு வெள்ளை என்று பேர் வச்ச மாதிரி, ஊரில் உள்ள எல்லா வியாதியும் ஒருத்தனுக்கு இருக்குது, உன் பேர் என்னப்பா? ஆரோக்கியசாமிங்கிறான்.
அந்த மாதிரி ஆகி போச்சு இந்த கூட்டத்துக்கு. இவர்களுடைய இந்த செயல் திட்டத்தை மற்றவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், ஆனால் முஸ்லீம்கள் சில விஷயங்களை எதிர்க்கிறார்கள் என்றால் மற்றவங்கள்லாம் நமக்கு என்ன முஸ்லீம்கள் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்ற மதத்தின் மக்கள் கூட இதோடைய விபரீதத்தை புரிந்து கொண்டு முஸ்லீம் மக்களோடு இணைந்து கொண்டு போராட வேண்டும், முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ என்ன எல்லாம் சரி, இந்த நாட்டில் ஆங்கிலேயம் ஆண்டான், அழகாக ஆண்டான்ல, ஆட்சி திறன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு ஆள் வந்துட்டு போனாலும் எங்கள் ஆஃபீஸுக்கு என்னப்பா வெள்ளக்கார மாதிரி வந்துட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா வெள்ளக்காரன் அவ்வளோ கரெக்டாக இருப்பான், 8 மணிக்கு ஆஃபீஸ் சொன்னால் 7:55 இருப்பாங்க. அதனால தான் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் 8 மணிக்கு ஆஃபீஸு, 8 மணிக்கே வந்தாங்க, அதான் கரெக்டாக வந்துட்டேன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது நம்மால் கேட்டால் லேட்டாகவே போகிறது, அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் ட்ரெயினு கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க, எல்லாம் ஆச்சு கரெக்டாக வந்துச்சு பார்த்தேன்னுங்கிறாங்க. ஆனால் ஆங்கில காலத்தில் கரெக்டாக நடக்கும், ஆட்சி அவ்வளோ நடக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஊழல் லஞ்சம் அந்தளவுக்கு பெருக்கெடுத்து ஓடிவிட்டது அந்த லஞ்சமெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, லஞ்சம் அந்த அரசவங்க மத்தியில் இந்த மணமக்களை வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, மலரும் மணமும் போல, நிலவும் ஒளியும் போல, கரும்பும் சுவையும் போல, அரசியல்வாதியும் ஊழலும் போல அப்படி வந்தது. ஏன்னா அதில் பிரிக்க முடியாதான், அந்த அளவுக்கு இழந்து போச்சு. ஆனால் ஒரு கவிஞன் கூட சொன்னான்ல, ஒரு கவிஞன் ஒரு லஞ்சம் கொடுத்தவன் ஒருத்தர் சொல்கிற மாதிரி எழுதினான், நான் லஞ்சம் வாங்கினேன் சிறை சென்றேன் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்து விட்டேன் அப்படின்ட்டான். இந்த நாட்டு நிலமை அப்படி இருக்குது, எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம். அது இருந்தாலும் எதுக்கணும், அதை சொல்லுவாங்கல்ல ஆஃபீஸர்களுக்கு போனால் கூட அந்த கதவுல என்ன இருப்பாங்க, தள்ளி உள்ளே போகிறதுக்கு கதவை தள்ளி திறந்து உள்ளே போகணும், வெளியே வரும்பொழுது இழுண்டு இருக்கும், கதவை இழுத்து திறந்துக்கிட்டு வெளியே வரணும் அதுக்காகத்தான். ஆனால் ஒரு ஆள் சொன்னால் ஏன் தெரியுமா தள்ளுன்னு எழுதியிருக்காங்க, ஆஃபீஸுக்கு போகும்போது தள்ள வேண்டியதை தள்ளுனா தான் காரியம் நடக்குமா அதனால் எழுதி வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா இழுண்டு எழுதி வச்சுருக்காங்க, நீ காசு லஞ்சம் தராமல் போனேன் உன் மேட்ட இழு இழுண்டு இழுத்துக்கிட்டே இருப்போம் செஞ்சு தர மாட்டோம் அப்படியே விளக்கம் கொடுத்தாருங்க. அந்த மாதிரி போச்சு. இந்த இப்போ ஒலிம்பிக் பந்தயம் நடக்குது, நான் கேட்குறேன் சின்ன சின்ன நாடெல்லாம் தங்கப்பதக்கம், இவ்வளோ பெரிய நாடு தானே இந்தியா, வெக்கமாக இல்லைவங்களுக்கு எங்க திறமை இல்லவங்க இல்லை, அங்கே இந்த நாட்டில் திறமை உள்ளவர்கள் இல்லையா, விளையாட்டு துறைக்கு பட்ஜெட்டில் அதிக பணம் ஒதுக்கிறதே இல்லைங்க இவங்க, தேவையில்லாத சந்தேகம், அந்த நாட்டு மேலே சந்தேகம், இந்த நாட்டு மேலே சந்தேகம், இருக்கிற பணத்தை எல்லாம் இராணுவ தளவாளங்க வாங்குறதுக்கு ஒதுக்கிறது. இப்படி இராணுவத்தை வளர்த்து வளர்த்து எல்லா காசையும் அங்கே போய் கொட்டி நாட்டை வளமாக்கிறத விட்டுட்டாங்களங்க. நான் சொல்கிறேன் இராணுவத்திற்காக ஒதுக்குகிற அந்த பட்ஜெட்டில் 10 to 1 விளையாட்டு துறைக்கு ஒதுக்குங்க பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கமாக குவியும் இந்தியர்களுக்கு, பண வசதி இல்லையா, திறமையாளர்கள் இல்லையா, ஏன் பயிற்சி கடமை அமைச்சு கொடுக்கல, இவெல்லாம் என்ன சும்மா பேசுக்கு ஆண்டுக்கு போகிறது தான், தூர நோக்கே கிடையாது. சின்ன சின்ன நாடுகள் எவ்வளவு, சைனாவும் நம்மளை மாதிரி ஒரு நாடு தானே, வாங்கி அமெரிக்காவுக்கு அடுத்து அதான் இப்போ நின்றுகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தங்கம் வாங்க வேணாம், அல்ல வெள்ளி வெங்கலம் கூட இதுவும் கிடைக்கல, இல்லை நலிவிரிச்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு, நலிவிரிச்சான் யாருக்கு இந்த ஒரு பேட்மிண்டன் இதில் நலிவு விட்டது, வெங்கலத்துக்கு நழுவி விட்டது, உலக அவன் தங்கத்தை குச்சிட்டு நடக்கிறான் என்ன. அப்போ ஒரு ஆள் சொன்னார், இல்லை இதுக்கும் கிடைக்குங்க, இந்தியாவுக்கு கிடைக்கும், கபடி போட்டி வைக்கணும், கபடி போட்டி வச்சுட்டாக்கா கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அடுத்தவன் காலை வாரி விடுறது அதில் தானே இருக்குது, அதுதான். அதில் கூட பாருங்கள் சட்டுக்கூடு சட்டுக்கூடு தான் பேர், சட்டுக்கூடு விளையாட்டு தான் கிராமங்களில் அதுக்கு பேர், சட்டுக்குடு குடு 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 சட்டுக்குடு குழு அப்படி தான், அங்கே விளையாட்டு போய் குடு குடுன்னு தான் கேட்குறான் அவளுக்கு, அவ்வளோ எல்லாம் வாங்கினால குடு 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 குடுங்கிறான். அங்கே போய் சட்டுக்குடுன்னா என்ன சட்டுன்னு கொடுவான். அதனால் இப்படி இருக்குதுங்க நம்ம நாடு, இதை நினைத்து தான் நம்ம கவலைப்படும். ஒரு புறம் நன்றாக வளர்ந்துருக்க சந்தேகமே கிடையாது, ஊடகத்துறையில் விஞ்ஞானத்துறையில் மருத்துவத்துறையில் எங்க வெளிநாடுகளில் இருப்பவர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க மருத்துவத்துக்காக வேண்டி, ஆச்சரியப்படுறாங்க. சென்னை எடுத்துக்கிறோங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க வெளிநாடுகள்லேருந்து, கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க நல்ல மருத்துவ சிகிச்சையும் கிடைக்கிறது, குறைந்த செலவிலே இது நடக்கிறதுங்கிறாங்க. அவங்களாம் வேறு வேறு நாடுகளில் செஞ்சாக்கா பணத்தை கொட்டணுமா, இங்கே வந்து கம்மியான செலவு நல்லா நடக்கிறது, அந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நம்மளாம் பெருமை பாராட்டோம், சட்டக்காலை அப்படி தூக்கி விடுறோம், நாடு முன்னேறி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா வருத்தமாவளங்க இருக்குது. அதனால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை மக்கள் சரியாக சுவாசிக்க வேண்டுமென்றால் யாரெல்லாம் இதுக்கு இடையூறாக இருக்கிறாங்களோ அவர்களை தயவு தாட்சம் என்று கண்டிக்கணும். காவிகள்
இன்னைக்கு தலித்கள் தாக்கப்பட்டான் பிரதமரே மௌனம் சாதிக்கிறாருங்க. அதுக்கு பிறகு நாலஞ்சு நாளைக்கு பிறகு நாலு எல்லாம் கண்டனம் தெரிவிச்ச பிறகு குரல் கொடுக்கிறாரு. இதை ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கலாம்ல. இவங்கெல்லாம் மேலெடுத்திருக்கோம்ல மௌனமா இருக்க போய் தான் தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. அப்ப இந்த நேரத்திலே தலித் ஒரு இளைஞன் தாக்கப்படுகிறான், ஒரு முஸ்லிம் பெண்மணி தாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா எங்க சுதந்திரம் இந்த நாட்டில்? அப்ப மெஜாரிட்டி மக்கள் தீர்மானிக்கிறதான மெஜாரிட்டி மக்கள் குறை சொல்லக்கூடாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. மெஜாரிட்டிங்கிற போர்வையில சில பேர் கிடக்கிறாங்க, அவர்களால் தான் இந்த பிரச்சனையே. மற்றபடி எல்லா மக்களும் அமைதியாந்து இருக்கிறாங்க. நான் பக்கத்தில் நேற்று கூட ஒரு வெளியூருக்கு போனேன், உடுமலைப்பேட்டை ஆச்சரியம் பண்ணேன். ஒரு சந்து பெரிய பள்ளிவாசல், பக்கத்தில் பெரிய கோவில், பக்கம் பக்கம். இப்போ சின்ன சில ஊர்வலாக பார்ப்போம், சின்ன பள்ளிவாசலாக இருக்கும், சின்ன கோயிலாக இருக்கும். அங்கே அப்படி இல்லைங்க. ஜும்மா பள்ளி, ஜும்மா பள்ளி எவ்வளோ பெருசு, உடுமலைப்பேட்டை பாருங்க எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 30,000 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்போ ஜும்மா பள்ளி எவ்வளோ பெருசு, பக்கத்திலேயும் கோவில், அந்த ஊரிலேயும் பெரிய கோவில் தான். எப்படி மக்கள் வாழ்கிறார் பார்த்தீங்களா, கண்கொள்ளா காட்சி, சந்தோஷப்பட்டேன். மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. சில பேருடைய தூண்டுதலால் தான் இங்கே நச்சுக்கர் திணிக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, இந்த அரசாங்கம் மட்டும் தயவு தாட்சம் என்று நடவடிக்கை எடுக்கட்டும். அடுத்ததாக நம்முடைய கோரிக்கை, இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர் பங்கின்ற நாங்கள் இன்னும் கூட்டம் போட்டு இல்லாமல் பேசாமல் இதுவரை நீங்கள் பாட போட்டத்தில் சேருங்க. மற்ற சமயத்தை சார்ந்தவங்களாம் போட்டிருக்கீங்கல்ல, அதனால தான் அவங்களாம் இப்படி கூட்டம் நடத்தலை. ஆனால் எங்களுக்கு போடலை இல்லை, அதனால தான் அங்கே கூட்டம் நடத்துகிறோம். இனி வருகின்ற காலகட்டத்தில் பாட புத்தகங்கள்லாம், ஸ்கூல் காலேஜ் எல்லா பாட புத்தகங்களையும் இந்த போர் தியாகிகளை, சுதந்திர வீரர்களை பாடமாக சேருங்க. எங்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும். இந்த சமூகத்திற்கு நீங்கள் காட்டுகிற நன்றி தன்மையும் அதுதான் என்கிற வேண்டுகோளை விடுத்து கொண்டு வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.